திஸ் இஸ் மேம் டே தினேஷ்குமார் லெஸ் வெல்கம் டு த தாஜ் நிமாஸ் புஷ்பா திரைப்படத்துடைய ரிவ்யூ தான் அந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். லாஸ்ட் டைம் வரைக்கும் நான் புஷ்பா போகிற வரைக்கும் எனக்கு ஒரு கன்ஃபியூஷன் இருந்துகிட்டே இருந்துச்சு, தெலுங்கு போகாமா இல்லை தமிழ் வெர்ஷன் டபுள் வெர்ஷன் வந்து போமா அப்படின்ட்டு. தெலுங்கு ட்ரை பண்ணேன், இங்கே மதுரையில் வந்து சப்டைட்டில்ஸ் அவைலபிள் இல்லை அப்படின்ட்டாங்க, ஸோ அதனால் லாஸ்ட் டைமில் வந்து தமிழ் வந்து போயாச்சு. ஃபஸ்ட்டு தமிழ் டப்பிங் எப்படி இருக்குன்னா ரொம்பவே சிம்பிளாக வந்து பண்ணியிருக்காங்க. குறிப்பாக அல்லர்ஜுனோட கேரக்டருக்கு வந்து டப்பிங் பேசினோம், நம்ம பாகுபலி படத்துக்கெல்லாம் வந்து பேசியிருப்பார்லையே அவர் தான் வந்து பேசியிருக்காரு. ரொம்பவே மினாஞ்சிங்க, அதுக்கு சூட்டபுளாக அந்த ஸ்லாங்கெல்லாம் பிடிச்சி அந்த வார்த்தையெல்லாம் வந்து அந்த கேரக்டர் எப்படி வந்து டெவலப் தான் வந்து பேசுவான் அப்படின்றதெல்லாம் வச்சு சூப்பராகவே வந்து டப்பிங் வந்து பண்ணியிருக்காங்க. மற்ற எல்லா கேரக்டர்ஸுமே டப்பிங் வந்து சூப்பராக இருந்துச்சு. பாடல்கள் நம்ம ஆல்ரெடி வந்து இங்கே வந்து கேட்டிருப்போம், ஓ சொல்றியா மாமா, அதுக்கப்புறம் சாமி சாமி, அதுக்கப்புறம் இது ஸ்ரீவெளி, இந்த மூணு பாட்டையும் தவிர்த்து பட்டா பட்டா பாட்டெல்லாம் சிங்கே ஆகல சுத்தமாக இங்கே தமிழ் வெர்ஷனுக்கு. அப்புறம் ஓடு ஓடு ஃபஸ்ட்டு சாங்கு அதுவுமே வந்து சிங்க் ஆகாமல் தான் ஒரு மாதிரி வந்து இருந்துச்சு தமிழில் கேட்குறப்ப. இதையெல்லாம் தவிர்த்து தமிழ் டப்பிங்கோட ஒர்க் ரொம்பவே சூப்பராக வந்து பண்ணியிருந்தாங்க எல்லா சப்போர்ட்டிங் கேரக்டர்ஸ் எல்லாருக்குமே. நம்மளோட பாடி லாங்குவேஜ் அந்த ஊர் ஸ்லாங் ஒன்று இருக்கும் பார்த்தீங்களா, அதில் இந்த மீட்டெல்லாம் பிடிச்சி சூப்பராக வந்து இந்த படத்துக்கு வந்து பண்ணியிருந்தாங்க ஆக்சுவலாக. ஸோ ஓகே புஷ்பா எப்படி இருக்கு அந்த ஒன் லைன் பிளாட் வந்து பார்த்தோம்னா, ஆக்சுவலாக இது ஒரு கேரக்டர் ட்ரிவன் ஃபிலிம். ஒரு புஷ்பா அப்படின்ற ஒரு கேரக்டர் ஒரு லாரி டிரைவராக வந்து இருக்கான் அந்த தமிழ்நாடு ஆந்திரா பார்டரில். ஒரு எந்த பீரியட்னு உங்கள் மென்ஷன் பண்ணல, ஒரு 80s to 90s, அதாவது அந்த பேஜர்லாம் ஜாஸ்தி வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருப்போம்ல, ஸோ அந்த மாதிரி ஒரு பீரியடில் தான் அதை வந்து பண்ணியிருக்காங்க. பீரியட் டைமில் நடக்க ஒரு ஃபிலிம் தான். அதை முடிஞ்ச அளவுக்கு கன்வீன்சிங்காக வந்து ஸ்க்ரீனில் வந்து கொண்டு வந்திருக்காங்க, காஸ்ட்யூம் டிசைனிங் மூலமாக, பேச்சு வழக்குகள், அதுக்கப்புறம் செட் டிசைனிங்ஸ் இது மூலமாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ லாரி டிரைவராக ஒரு கூலி வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிற ஒரு புஷ்பாவோட மோட்டிவ் வந்து எப்படி ஒரு பெரிய டான் வந்து ஆகுது, செம்மரக்கட்டை கடத்தி வந்துருக்காங்க, செஞ்சந்தனம் அப்படின்னு வந்து அதோட பேர் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ட்ரைனிங் இந்த பிஸ்னஸை சுற்றி தான் அந்த படம் ஃபுல்லாகவே வந்து ரன் அப் ஆகுது. ஸோ அதில் இந்த புஷ்பா கேரக்டர் சாதாரண கூலியாக இருக்கிறவன் எப்படி ஒரு ஹை லெவலுக்கு வந்து போயிருக்கான் அப்படின்றது. படத்தோட இன்ட்ரெஸ்டிங்கான பாயிண்ட் வந்து என்னென்னா, ஸ்டார்டிங்லேயே புஷ்பா வந்து என்ட்ரி ஆயிடுறாரு. அவரோட கதை வந்து என்ன அப்படின்றத கேசவன் அப்படின்ற ஒரு கேரக்டர் வந்து நரேட் பண்ணுவோம் இந்த படம் ஃபுல்லுவே. எப்படி கேஜிஎஃப்ல வந்து ஒரு கேரக்டர் வந்து ஒரு புக்கை நரேட் பண்ணுவோம், ஸோ அந்த மாதிரி அந்த கேசவன் அப்படின்ற கேரக்டர் வந்து நமக்கு நரேட் பண்ணுவோம். கேசவன் அப்படின்றது யாருன்னா புஷ்பா கூடவே இருக்கிற ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்டு. அந்த கேசவன் எப்படி வந்து புஷ்பா ஃபஸ்ட்டு டைம் எந்த இடத்துல வந்து பார்ப்பான், அப்போ புஷ்பா என்ன மாதிரி ஒரு ஸ்வாகான கேரக்டர் வந்துருந்தாரு, புஷ்பானா யாருன்னு வந்து தெரிஞ்சுக்கிறாரு. அந்த பாயிண்ட் ஆஃப் வியூலே கதை வந்து ரன் ஆகிட்டு இருந்துச்சு. ஸோ ஒரு தின்னான ஒரு லைன் தான். கேரக்டர் ட்ரிவன் ஃபிலிமாக இருக்கிறதுனால அல்லர்ஜுனோட கேரக்டர் இதுக்கு வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்காக வந்து எழுதுனா தான், அது எழுதுறோம் மட்டும் இல்லாமல் ஸ்க்ரீன்லையும் கரெக்டாக வந்து கொண்டு வந்துருக்கோம். அல்லர்ஜுன் டூ எ ட்ரிமண்டஸ் பெர்ஃபார்மன்ஸ். அந்த விஷயத்தில் எப்படின்னா ஒரு மூணு வெரைட்டி இருக்கும். இப்போது சாதாரணமாக நம்ம அந்த கிராமத்து சைடு ஊர் சைடுலாம் வந்து போகிறப்ப நிறைய இடத்துல அந்த கேரக்டர் வந்து பார்ப்போம், ஜாஸ்தி முடிய ரஃப் அண்ட் டஃபாக வச்சுட்டு தாடிலாம் வச்சுட்டு லுங்கியோட அரை ட்ரெஸ்ஸை போட்டு நிறைய கேரக்டர்ஸ் பார்த்துருப்போம், பீடிலாம் பிடிச்சிட்டு அப்படியே ஸ்வாகராக உட்காந்துருப்பாங்க. அந்த மாதிரியான ஒரு கேரக்டர் அதை அப்படியே தத்ரூபமாகவே லைஃபாக வந்து கொண்டு வந்திருக்காரு. எப்போவுமே அந்த ஒரு லுங்கியோட ஒரு பனியனை போட்டுட்டு ஒரு சாதாரண ஒரு சட்டை போட்டு அப்படியே திறந்து விட்டு ஒரு பீடியை பிடிச்சிட்டு அப்படியே ஸ்வாகராக உட்காந்துருப்போம் ஒரு கேரக்டர். ஒரு மூணு ட்ரான்சிஷன்ஸ் வெரைட்டிஸ் வந்து இருக்குது, அதாவது எந்த அளவுக்கு ரஸ்டிக்காக ரக்கடாக வந்து அந்த கேரக்டர் வந்து ஆன் ஸ்க்ரீனில் ஆன் பர்ஃபார்மன்ஸில் வந்து இருக்கோ, அதே மாதிரி லவ் ட்ராக்குக்கு இப்போ ரொமான்டிக் ட்ராக் வந்து போகிறப்ப அங்கே ஹியூமரஸாக ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து அல்லர்ஜுன் வந்து பண்ணுவார். இதையும் தவிர்த்து எமோஷ்னல் அந்த கேரக்டர் கொண்டு வந்துருக்கு. அந்த கேரக்டரோட மோட்டிவ் வந்து என்னென்னா, அப்பா பேர் வந்து உனக்கு வந்து என்னடா அப்பா வந்து உன்னோட அப்பா வந்து கிடையாதுல்ல அப்படின்ற மாதிரி ஒரு லைன் வந்து இருக்கும் அந்த கேரக்டருக்கு. அந்த ஸ்ட்ரகில் வந்து அந்த கேரக்டர் வந்து எப்படி வந்து ஓவர் கம் பண்ணுறான், ஓகே பண்ணானா இல்லையா அப்படின்ட்டு ஒரு மோட்டிவ் அந்த கேரக்டர் வந்து எழுதியிருப்பாங்க. ஸோ இந்த மூணு செட்டிலையுமே அல்லர்ஜுன் பயங்கரமாக தன்னோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து வெளிப்படுத்தியிருக்காரு. குறிப்பாக அவர் ஒரு நூண்டான ஒரு மேனேஜர் வந்து ஷோல்டர் லைட்டாக வந்து சாச்சிட்டு அப்படியே வந்து பேசுறது, டைலாக் டெலிவரி அதாவது இந்த தமிழில் டைலாக் டெலிவரி வந்து வேற ஒருத்தர் பேசியிருந்தாருமே அது வந்து தெரியுது அந்த ஸ்க்ரீனில் எப்படி அந்த கேரக்டர் வந்து பயங்கரமாக வந்து எலிவேட் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்றது. இதுதான் அல்லர்ஜுன் வந்து ரொம்பவே சோல்ஃபுல்லாக ஒரு கேரக்டர் கூட கனெக்ட் ஆகி நான் இந்த படத்தில் தான் வந்து பார்க்குறேன். இதுக்கு முன்னாடி ஆர்யா படங்கள்லாம் வந்து பார்த்துருந்தாலுமே அது வந்து இருக்கும், பட் இதில் ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக இறங்கி இந்த கேரக்டருக்காண்டி நிறைய ஹோம்ஒர்க் பண்ணி அல்லர்ஜுன் வந்து உழைச்சிருக்காரு அப்படின்னு தான் வந்து சொல்லணும். ஸோ ஓகே ஸ்டார்டிங்லேயே இந்த ஃபஸ்ட் ஆஃப் பொறுத்த வரைக்கும் ஸ்லோ அண்ட் ஸ்டடியாக நரேட் பண்ணிட்டு இருக்காரு நம்ம டிரெக்டர் சுகுமார் அவர்கள். அந்த வேர்ல்டுக்குள்ளே நம்மளை செட் பண்ணி என்ன நடக்குது யாருங்களா அப்படின்ற அந்த கேரக்டர்ஸ் அந்த நரேஷன் மூலமாகவே, வாய்ஸ் ஓவர் நரேஷன் மூலமாகவே வந்து புரிய வைக்கிறாங்க. ஸோ மூணு வில்லன்ஸ், மூணு வில்லன்ஸுமே ஒரு ஒரு கேரக்டர்ஸ் வச்சு, ஜாலி ரெட்டின்னு ஒருத்தர் இருப்பான் அவன் வந்து எப்போவுமே இந்த மூணு கூட ஜாலி பண்ணிருப்பான், அடுத்த ஒருத்தர் இன்டெலெக்சுவலாக இருப்பான், கொண்டா ரெட்டி அப்படின்ற வந்து மெயின் தலை அவன் வந்து எல்லாத்தையுமே வந்து ஆக்கிரமிச்சுக்கிட்டு ஒரு அதிகாரம் செலுத்தக்கூடிய ஒரு இது. அதுக்கப்புறம் இன்னொரு ஒரு மெயின் கேரக்டர் வந்து லீடில் வந்து இருக்கும், ஒரு வில்லன் கேரக்டர் வந்து இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து கரெக்டாக வந்து மர்ஜ் பண்ணி வந்து சொல்கிறதுக்கே அந்த ஃபஸ்ட் ஆஃப் வந்து செட்டிங் கரெக்டாக வந்து இருக்குது. அல்லர்ஜுன் ஒவ்வொரு ஒரு சுச்சுவேஷன்ஸில் அந்த சுச்சுவேஷனை எப்படி அந்த புஷ்பா கேரக்டர் வந்து தனக்கு சாதகமாக வந்து யூஸ் பண்ணிக்கிறான். ஒரு ஒரு செம்மரக்கட்டை அந்த சஞ்சந்தனை வந்து
கடத்தணும். அதுக்கு அவன் வந்து ஒரு பிளான் போறான். அந்த பிளான் எந்த அளவுக்கு இன்டெலக்சுவலாக வந்திருக்கு, அந்த சுச்சுவேஷன் அவன் எப்படி யூஸ் பண்ணிக்கிறான் அப்படின்ற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ தான் வந்து நகருது. அந்த இன்டர்வல் பாயிண்ட்ல தான் புஷ்பா கேரக்டர் ஒரு முடிவு வந்து எடுக்கிறான். எனக்கு வந்து ஒரு கௌரவமான ஒரு குடும்பத்தில் நான் என்னன்னு சொல்றீங்கடா, நான் இதெல்லாம் வந்து ப்ரூவ் பண்ணி காட்டுறேன்டா அப்படின்ட்டு, என்னோட வேலை நான் அதை கரெக்டாக பண்ணுவேன், என்னோட விஷயத்தில் நான் எந்த அளவுக்கு முன்னேற போகிறேன் அப்படின்ற ஒரு முடிவோட வில்லன்ஸ் கூட எப்படி ரைவல்ரி வந்து புஷ்பா வந்து வளர்த்துக்கிறான் அப்படின்றது, அந்த விதத்தெல்லாம் ஸ்மார்ட்னஸ் ரொம்பவே வந்து நல்லா வந்து இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் வந்து போனோடனே எப்படி அந்த வில்லனெல்லாம் வந்து டிஃபீட் பண்ணிட்டு வந்த மொத்த சிண்டிகேட்டுக்குமே வந்து ஒரு ராஜா வாங்குறான் அப்படின்ற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ தான். பட் இங்கே என்ன வந்து பிரச்சனையாக வந்து இருக்குன்னா, படம் ஃபுல்லுமே ஒரு ஆன் ஆஃப் போர்ஷனில் தான் வந்து போயிட்டு இருக்கு. இப்போ ஹீரோயின் ட்ராக் வந்து இருக்குன்னா ஹீரோயின் ட்ராக்லாம் பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. அவர் ஒரு ஒரு சின்ன காமெடி அந்த கேஷன் கேரக்டர் கூட வந்து நடக்கும், அந்த சீக்வன்ஸ்லாம் பயங்கர ஃபன்னாக வந்து இருந்தாலும், அந்த ஹீரோயின் ட்ராக் இந்த கதைக்கு எந்த அளவுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக வந்து ஹெல்ப் பண்ணியிருக்கு அப்படின்றதும் ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாக வந்து இருக்கு. ரங்கஸ்தல படத்தில் டைரக்டர் சுகுமாவோட ப்ரீவியஸ் ஃபிலிம், அதில் வந்து ஒரு அந்த ஹீரோயின் கேரக்டருக்கு ஒரு போல்டான ஒரு ரோல் வந்து கொடுத்துருந்தார், ஒரு பார்ட் அந்த கதையில் வந்துருக்கும். பட் இதில் ராஷ்மிகா மனோனாவ தூக்கினாலுமே பெருசாக எந்த ஒரு விளைவுகளும் ஆகப்போகிற மாதிரி வந்து தெரியல. அவங்கள உள்ளே வச்சிருக்கிற சீன்ஸ், அந்த டயலாக் கான்வர்சேஷன்ஸ்லாம் வந்து ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக ஜாலியாக வந்திருந்தாலும் கதையில் ஜாஸ்தி படியான முக்கியத்துவம் வந்து கிடையாது. ஆக்சுவலாக நான் புஷ்பாவில் என்ன மெயின் பிரச்சனை அப்படின்னு வந்து பார்க்குறேன்னா, அந்த பார்ட் டூலாம் லீவ் கொடுத்து தான் அது முடிச்சிருக்காங்க. பட் அதுக்கு ஏன் நான் தேவையில்லை அப்படின்னு வந்து சொல்கிறேன்னா, இந்த மொத்த கதையுமே அந்த மெயின் வில்ல ஒரு நாலு பேர் வந்திருக்காங்கல்ல, அவங்கள வந்து டிஃபீட் பண்ண ஒரு டைம்லேயே புஷ்பாவோட மோட்டிவை வந்து அவனோட அந்த எமோஷனல் மோட்டிவ், அந்த ஃபேமிலி எமோஷனல் மோட்டிவெலாம் வந்து சொல்லி இதை முடிச்சிருக்கலாம். பட் லாஸ்ட் 20 மினிட்ஸில் வந்து ஃபகத் ஃபாசில் கேரக்டரை உள்ளே கொண்டு வந்து, ஃபகத் ஃபாசில் வந்து ஒரு ரஃப் அண்ட் டஃபான போலீஸாக வந்து இருக்காரு, அவருக்கும் அவன் புஷ்பாவுக்கும் ரைவல்ரி வருது, அதை நீங்கள் செகண்ட் பார்ட்டில் பாருங்கள் அப்படின்ற முடிச்சிருக்க வேண்டிய அவசியம் இங்கே என்ன அப்படின்றதா வந்து தெரியல. இவங்க அந்த பிளான்ல வந்துருந்தாங்கன்னா இங்கே ஃபகத் ஃபாசிலோட கேரக்டர் வந்து ஸ்ட்ராங்காக வந்து காட்டியிருக்கணும். அந்த லாஸ்ட் 20 மினிட்ஸ் தான் ஃபகத் ஃபாசில் வந்து வராரு, என்ன பண்ண போறாரு அப்படின்னு எக்ஸ்ட்ரீமாக வந்து பார்த்துக்கிட்டு இருந்தா. ஏன்னா இந்த புஷ்பா அவன் தன்னோட வாழ்க்கையில் இருந்த எல்லா கான்ஃபிளிக்ட்டுமே முடிச்சுட்டான், அப்போ ஒரு புது எதிரி வந்து வரான் அப்படின்னா அவன் எப்படி ஒரு பர்ஃபார்மன்ஸாக இருக்கணும்? அந்த லாஸ்ட் 20 மினிட்ஸ் பயங்கர ட்ராகியாக இருக்கு. ரெண்டு பேர் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க, அது வரைக்கும் வந்து புஷ்பா வந்து ஒரு ஒரு முடிவு வந்து எடுக்கிறான், நீ என்னடா நீ என்னை வந்து பண்ணிட்டியாவும் பழிவாங்கிற மேட்ரு வந்து பண்ணுறது, அதெல்லாம் அந்தளவுக்கு ரொம்ப சினிமேட்டிக்காக வந்து இருக்குது, சாட்டிஸ்ஃபேக்ஷனாகவே வந்து இல்லை. அதுதான் நான் சொல்கிறேன், அந்த ஃபகத் ஃபாசில் கேரக்டர் நீங்கள் இல்லாமையே இந்த இருக்கிறவங்க வச்சிருக்கிற அந்த ரெட்டி வில்லன்ஸ், அந்த சிண்டிகேட்டு, இந்த ட்ரேடிங், இதெல்லாம் வச்சு இந்த படத்தை வந்து 3 hours கூட நீங்கள் ப்ரெசென்ட் பண்ணியிருந்தீங்கன்னா, ப்ளஸ் அந்த ஃபேமிலி மேட்ரு, அவங்க ஒரு அண்ணா வந்து ஏற்றுக்க மாட்டார், வந்து தம்பியா, ஸோ இன்னொரு ஒரு ஒய்ஃப்க்கு பிறந்த ஒரு அண்ணனா வந்துருப்பாங்க, ஏற்றுக்க மாட்டாங்க. ஸோ இந்த மேட்டர்லாம் நீங்கள் இதிலே ஃபுல்ஃபில் பண்ணியிருக்கலாம், இதை இழுத்து பிடிச்சி செகண்ட் பார்ட் நான் வந்து காட்டுவேன் அப்படின்ற ஒரு விஷயத்தில் தான் இங்கே என்ன ரீசனபிள் வந்து எந்த அளவுக்கு வந்து இருக்குது அப்படின்றது இல்லை. ஆக்சுவலாக இது உங்களோட ஆக்சுவல் பிளானாக வந்திருக்கலாம், பட் இங்கே அது ஃபுல்ஃபில் ஆகலை அப்படின்றதான் ஒரு மிகப்பெரிய ஒரு ப்ராப்ளமே. செகண்ட் ஹாஃப் பொறுத்த வரைக்குமே வந்து சீன்ஸ் நல்லா இருக்கு, சீன்ஸ் ரைட்டிங்காக நல்லா இருக்கு. இப்போ ஒரு சீனில் வந்து அவர் எப்படி அந்த சிண்டிகேட்டையே வந்து கன்வின்ஸ் பண்ணுறாரு அப்படின்னு ஒரு காட்சி வந்து அமைச்சிருப்பாங்க, புஷ்பா கேட்டு அப்படி கன்வின்ஸ் பண்ணாரு, அந்த சீன்லாம் நல்லா இருக்கு. பட் ஆனால் பிச்சு பிச்சு பார்த்தா அங்கங்க வந்து உங்களுக்கு ஓகே இந்த சீன் நல்லா இருக்கு, இந்த சீன் நல்லா இருக்கு சொல்றவங்க தவிர, ஹோல் நரேஷனாகவே இந்த படம் வந்து நமக்கு நிறைய இடத்துல பொறுமையை வந்து சோதிக்கிறது ப்ரிடிக்டபுளாக வந்து இருக்கு. அதுதான் அந்த படத்தோட ஒரு மேஜர் டிராபேக்கான ஒரு ப்ராப்ளமாகவே வந்து நான் வந்து பார்க்குறேன். அல்லு அர்ஜுன் தான் ஃபுல்லாக ஒரு சுமையை போட்டு இந்த படத்தை வந்து தூக்கி அப்படியே இழுத்து பிடிச்சி வேறு லெவலில் அந்த மாஸ்டர் பெர்ஃபார்மன்ஸ் மூலமாக கொண்டு போயிருக்காரே தவிர்த்து, சுகுமார் அவர்கள் இன்னுமே நரேஷனில் சிரத்தை எடுத்து இன்னுமே சீன் பேக்கேஜிங்கை கரெக்டாக கொடுத்து அந்த கனெக்டோடு அந்த படத்தை வந்து முடிச்சிருந்தா, அப்போ நீங்கள் செகண்ட் பார்ட்டு லீடு கொடுத்துருந்தா வேறு லெவலில் இருக்கும். வழக்கம் போல் தான் செகண்ட் பார்ட்டுன்னு நம்ம சொல்கிறப்ப என்னடா செகண்ட் பார்ட்டா பயந்தா வந்து வருது, இதுக்கு செகண்ட் பார்ட்டாடா அப்படின்ற ஒரு விஷயத்தில் டெக்னிக்கலாக படம் தாறுமாறாக வந்து இருக்குது. சினிமாட்டோகிராஃபி ஒர்க் அமேசிங். ஃபஸ்ட்டு சீனில் டிஐஏ ஒரு மாதிரி வந்து இருந்தாலும் அதுக்கப்புறம் ஹோல் பட்டத்துலேயுமே ஷார்ட் டிவிஷன்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்குது. காஸ்ட்யூம் ஒர்க்ஸ் முக்கியமாக புஷ்பா கேரக்டருக்கு அவர் போட்டிருக்கிற காஸ்ட்யூம்ஸ் எல்லாத்துலேயுமே அந்த பீரியடை வந்து மென்ஷன் பண்ணிக்கலாம், சூப்பராக வந்துருக்கு. ஃபஸ்ட் ஆஃப்லேயே நிறைய இன்டெலெக்சுவலான சீன்ஸ் வந்து நிறைய வந்துருக்கு. இப்போ அந்த போலீஸ் வந்து சேஸ் பண்ணிட்டு வரோம், அந்த சந்தன மரக்கட்டையெல்லாம் வந்து மறைக்கணும், அதுக்கு ஒரு காட்சி அமைப்பு வந்துருக்கு. இந்த படத்துலேயே வேறு லெவல் சீன்னா இன்ட்ரோல் பிளாக் தான், சரியான சீனு அதுதான். புஷ்பானா ஃப்ளவர் நினைச்சாடா ஃபயர்டா அப்படின்னு ஒரு டைலாகோட ஒரு விஷயம் வந்து அல்லு அர்ஜுன் பண்ணுவார் டிஎஸ்பி. அது குறிப்பாக அந்த இன்டர்வல் பிளாக்கில் வந்து மியூசிக் வந்து தெரிய விட்டுருக்கார். ஸோ புஷ்பாவோட ப்ராப்ளம் வந்து இதாக தான் வந்து இருக்குது. ஹோல் நரேட்டிவாக ஸ்ட்ரக்சராக ஸ்க்ரீன் பிளேவாக இந்த படம் சரியாக இல்லாமல் போனது தான் ஒரு மிகப்பெரிய ஒரு காரணம். என்ன கேட்டால் அந்த கடைசி 20 மினிட்ஸை நீங்கள் இல்லாமல் பண்ணியிருக்கலாம், அந்த 20 மினிட்ஸ்னால தான் இந்த படத்தோட மொத்த இம்பாக்டுமே, இந்த படம் வச்சிருக்கிற எல்லா இம்பாக்டுமே அந்த கடைசி 20 நிமிஷத்தில் தான் மொத்தமாக வந்து கெட்டு போயிருக்கு அப்படின்னு நான் வந்து சொல்லுவேன்.
வாட்சபிள் ஃபிலிம் தான், அல்லு அர்ஜுனோட ஃபேன்ஸ்க்கு அவங்களுக்கு தெலுங்கு கண்டிப்பாக கொண்டாடுவாங்க. கண்டிப்பாக அது பாக்ஸ் ஆஃபீஸ்லேயுமே நிறைய சாதனைகள் படைக்க வாய்ப்புகள் வந்திருக்கு. பட் ஹோல் படமாக இது ஒரு நல்ல படமா அப்படின்னு வந்து கேட்டால் அதை என்னால் வந்து ஒத்துக்க முடியல.